நற்பவி யோகிராம் சரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி யோகிராம் சரத்குமார். நம்ம வந்து எல்லா வீடுகள்லையும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த லாஃபிங் புத்தா குபேர பொம்மைன்னு சொல்லுவோம், அந்த பொம்மையை வச்சுருப்பீங்க. அந்த பொம்மை எங்கே வச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வைங்க. எந்த விஷயத்தையுமே புரிந்து தெரிந்து செய்யும்பொழுது அதோட பலன் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த குபேர பொம்மை, இந்த லாஃபிங் புத்தா வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு ரூமாக இருந்தாலும் அந்த ரூமோட வடகிழக்கு, அல்லது வீடாக இருந்தாலும் வீட்டோட வடகிழக்கு. அப்போ இது போல் நீங்கள் எந்த பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இது வைக்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி நிறைவு நிச்சயமாக கிடைக்குது. ஏன்னா அது என்ன, இது இந்த குபேர பொம்மையினால் எப்படி நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு காரணம் அந்த பொம்மையோட உருவ அமைப்பு. கூடுதலாக அந்த பொம்மை எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருக்குது. அப்போ அந்த சிரிப்பு அப்படிங்கிற அந்த மன மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்போது, நம்மளோட ஹார்ட் சக்ரா நல்லா நிறைவாக இயக்கம் இருக்கும் பொழுது, நம்மளோட சகஸ்ரார சக்ரா, நம்மளோட சகஸ்ரார சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆயிரம் இதழ் தாமரை, ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை போன்ற வடிவத்தில் உள்ள நம்மளோட சகஸ்ராரம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது டிவைன் எனர்ஜி, தெய்வீக சக்தி, தெய்வீக ஆற்றல் ஒரு வயலட் கலரில் நம்ம உடம்புக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதுபோல் வரும்போது நம்மளோட எல்லா சக்ராஸும் பேலன்ஸ்டாக ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து நம்ம எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். இது போல் உங்கள் சக்ராஸ் பேலன்ஸாக இருக்குது, உங்களுக்கு டிவைன் எனர்ஜி உங்களுக்கு நிறைவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு மல்லிகைப்பூ உங்களோட சாமி படங்களில் போட்டிங்கன்னா அடுத்த நாள் அந்த மல்லிகைப்பூ வயலட் கலராக மாறி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த லாஃபிங் புத்தா வைக்கணும், வைக்கிறது நல்லது தான். வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வைக்கிறது சிறப்பு, அல்லது உங்கள் பெட்ரூம்லேயே நீங்கள் எந்த ரூமாக இருந்தாலும் அந்த ரூமுக்கு வடகிழக்கு எங்கன்னு பார்த்து அந்த இடத்துல வைங்க. உங்களுக்கு ஒரு மன கஷ்டங்கள் வருத்தங்கள் இருக்கும்போது அந்த பொம்மையை கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவ்விங், அந்த அந்த ஸ்மைலிங், அந்த வந்து அந்த சிரிப்பு அலைகள் வந்து உங்களுக்கும் வரும், உங்களோட கவலைகள் தீரும். நிறை நிறை அருள் நிறை பொருள் நிறை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.